ரஜினியின் அடுத்த அறிவிப்பை பார்த்து ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. என்ன நடிகை கஸ்தூரி கிண்டல் அடிச்சிருக்காங்க. அரசியல் நிச்சயம் என்று அறிவித்த ரஜினி சார் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் சந்திச்சுட்டு வராங்க. இருப்பினும் அடுத்த சட்டமன்ற தேர்தல் தான் நம்முடைய இலக்கு என்று ரஜினி சார் தெளிவாகவே தெரிவிச்சிட்டாங்க. அதுவரை அமைதி காக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பது அந்த நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று ரஜினி சார் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே காலா இந்திரன் 2.0 படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சிட்டதுனால ரஜினி சார் தீவிரமாக அரசியல் இறங்கிடுவார் என்று அவரோட தொண்டர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கமல் சார் கட்சியின் பெயரை அறிவித்து மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தையும் நடத்திட்டாரு. இதனால ரஜினி இன்னும் வேகமாக செயல்படுவார், இன்னும் 2-3 நாளில் அதற்கான அறிவிப்பு வரும் என்று தொண்டர்கள் காத்திட்டு இருக்காங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினி சார் நடிக்கும் புதிய படத்தோட அறிவிப்பு தாங்க வெளியாகியிருக்கு. இதனால் ரஜினி சாரோட தொண்டர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் பிரபல நடிகை கஸ்தூரி அவங்க ட்விட்டர் பக்கத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட என்னப்பா போருக்கு படை தயார் பண்ணுவார்னு பார்த்தா படம் தயார் பண்ண போனாராம், அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் என்று குறிப்பிட்டுள்ள கஸ்தூரி, மறுபடி முதல்லேருந்தா ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு என்ற பிரபல வசனங்களை ஹேஷ்டாக் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் கார்த்திக் சுப்ராஜர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். கஸ்தூரியின் ட்வீட்டை பலரும் குறிப்பாக ரஜினிக்கு எதிரான அரசியல்வாதிகளும் கமல் ரசிகர்கள் மற்றும் பலரும் ரீட்வீட் செய்து வருகின்றனர். இதே மாதிரி சினி மினி நியூஸோடு உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.